எங்கள் வீட்டில் பூஜை கொண்டாடி முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி அழகழகான கோலம் போட்டு எங்களோட வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு எங்கள் வண்டிகளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தோட்டத்துக்குள்ளே போனேன். நாலஞ்சு நாளாக பறிக்காதனால பார்த்திங்கன்னா எப்போ போல் வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி பழம் எல்லாம் நிறைய விட்டுருந்தது. ஆனால் மழை வந்து கொஞ்ச நேரம் கூட நம்மளுக்கு கேப் விடுறது இல்லைங்க. காலையில் நேரம்லாம் நான் வந்து இருக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு நான் சாயந்தரம் தான் வந்து தோட்டம் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னென்ன அறுவடைக்கு இருக்குது, என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்பேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்ச நேரம்தாங்க தோட்டத்தில் வேலை பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம்தான் எனக்கு முடியும். சாயந்தர நேரம்தான் மெயினாக வந்து நான் பார்ப்பேன். அழகழகாக ரோஸு, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த தடவையும் எனக்கு நிறைய வந்திருந்தது. இன்றைக்கி வந்திருந்த அறுவடையெல்லாம் நான் வந்து என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய்கள், அப்புறம் பச்சை மிளகாய் பறித்தேன். அவரைக்காய்கள் நல்லா பூ வந்திருக்கு. ஆனால் மழை ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பூவெல்லாம் உதிர்ந்துரும், நம்மளுக்கு வந்து அறுவடை கம்மியாக தான் கிடைக்கும். இப்போதைக்கு நான் வந்து வெண்டைக்காவும் மிளகாய் அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான தக்காளி எல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் செடிகள் பாருங்கள் என்னோடய ஹைட்டுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து மழை பெய்யும்போது சீக்கிரமே வளர்ந்துருது. பூக்கள் நல்லா பூத்திருக்கு. சிகப்பு வெண்டை பாருங்கள், ஒரு நாலஞ்சு வந்து எப்போவுமே சிகப்பு வெண்டை கிடைக்கும். நான் பச்சை வெண்டைக்காய் கூடயே சேர்த்து சமையலுக்கு போட்டுருவேன். இதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பச்சை வெண்டைக்காய்கள் நல்லா போட்டு கை வச்சாலே நல்லா வரும். ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது வாடினது போல் இருக்கும், செடியில் பறிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்களா, ஒரு அரை கிலோக்கு எனக்கு வெண்டைக்காய் கிடச்சிருச்சு. கண்ணை பறிக்கிற பச்சை கலர் வெண்டைக்காய். அப்புறம் வந்து இந்த சைடு அவரைக்காய்கள்லாம் நிறைய பூ பூத்துருக்கு. கொஞ்சம் எறும்பு ஊறதாக செய்யுது, மழை பெஞ்சாலுமே கொஞ்சம் எறும்புகள் இருக்கதா செஞ்சுதுங்க. பூக்கள் ரொம்ப அழகாக பூத்துருந்தது. எப்போ போல் நம்மளுக்கு கிடைக்கிற அறுவடைகள் இன்றைக்கும் கிடச்சிருக்குங்க. எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். இங்கே ஒரு குண்டு கத்திரிக்காய் பாருங்கள், இது அப்பப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு வரும். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆனோடனே நம்ம பறிச்சிடணும். ரொம்ப முத்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது செஞ்சப்போ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. நான் வந்து உங்களுக்கு அடுத்து இப்போ பார்க்குறது வந்து நூல்கோல். நூல்கோல் வந்து இந்த அளவுக்கு தான் நம்மளோடது வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அறுவடைக்கு தயாராக இருக்குது. குட்டி குட்டி குழந்தை வயிறு மாதிரி இருக்குன்னு நான் நிறைய தடவை உங்களுக்கு போட்டிருப்பேன். இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தடவையாக தோட்டத்தில் நூல்கோல் கிடைக்குது. இதுக்கப்புறம்தான் வந்து நான் நிறைய வந்து வைக்கணும். ஏன்னா எனக்கு இப்போ எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்திருக்கு. இதே மாதிரி எங்கிட்ட இன்னும் விதைகள் இருக்குது. நூல்கோலோட விதைகள் வந்து போட்டுவிட்டு இந்த சீசனில் நம்மளுக்கு கொஞ்சம் வரும். வெயில் காலத்தில் நம்மளுக்கு வந்து மலை செடிகள் வந்து அவ்வளோவா வராது. இந்த சீசனில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே நூல்கோல், முள்ளங்கி இதெல்லாமே வந்து வரும். நம்ம வந்து கொஞ்சம் வளர்த்தி எடுக்கலாம். இனி பனிக்காலத்துலேயும் வளர்த்தி எடுக்கலாம். வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு ஊட்டி காய்கறிகள், மலை காய்கறிகள் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதோட வளர்ச்சி வாடி போயிடும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஓரளவுக்கு என்னோடய தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சாச்சுங்க. மழைக்கப்புறம் தோட்டத்தை அப்பப்போ பார்க்கவே முடியறதில்ல. எங்கள் தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.